வெல்கம் டு ஜேகே வீட்டில் என்ன சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி பேர் லேம்ப் இன்டெஸ்டைன் மசாலா, அதாவது போட்டி மசாலா. ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து மட்டன் வாங்குற கடைகளில் இது வந்து கிடைக்கும். இது வந்து கோட்டோட இன்டெஸ்டைன்ஸ் தான். ஸோ வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அப்புறம் வந்து லங்ஸு, இது எல்லாமே சேர்த்து ஒரு செட்டாக வாங்கிக்கலாம். அது கூடவே நம்மளுக்கு வந்து கோட்டோட பிளட்டும் வந்து தனியாக கிடைக்கும். அது ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன சின்ன கப்பில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி வாங்கிட்டு வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை மாதிரியோ, மசால் மாதிரியோ, இல்லை வந்து ஒரு கிரேவி மாதிரியோ பண்ணி சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம ரத்தத்தை வந்து க்ளீன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் உடையாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி இந்த ரெசிப்பியை என்னோட மாமியார் தான் செய்ய போகிறாங்க. அவங்க இந்த ரெசிப்பியை சூப்பராக செய்வாங்க. யூஸ்வலாக லேம்ப் இன்டெஸ்டைன் செய்யும்போது அதில் வந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் இல்லாமல் சமைக்கிறது தான் இதில் இருக்கிற உண்மையான ஹைலைட்டே. மாமியார் வந்து அப்படி தான் அந்த ஸ்மெல் இல்லாமலே அவ்வளோ அருமையாக நல்லா சமைப்பாங்க. ஸோ இன்றைக்கி லேம்ப் இன்டெஸ்டைன் மசாலா அவங்க ஸ்டைலில் தான் எப்படி சமைக்க போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். இனி அடுத்ததாக ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அந்த லங்ஸு இதெல்லாம் தனியாக வாங்கியிருந்தது. அதையும் நம்ம நல்லா 2-3 times தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட இரண்டு கைகளையும் பயன்படுத்தி நல்லா கசக்கி நல்லா வந்து இப்படி தேய்ச்சி வாஷ் பண்ணி 2-3 times தண்ணியில் வாஷ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த லேம்ப் இன்டெஸ்டைன் நான் சாப்பிட்டதே கிடையாது. கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறமா ஒரு நாள் மாமியார் செய்யும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருன்னு சொல்லி சாப்பிட வச்சாங்க. உண்மையாலுமே அவ்வளோ அருமையாக இருந்தது, நல்லா வாசனையாக இருந்தது. அதிலிருந்து தான் நான் சாப்பிடவே ஆரம்பித்தேன். இப்போ 2-3 times நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுட்டு நல்லா அதில் வந்து கலந்து ஒரு 5 minutes கழித்து நம்ம நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் 1 time தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு குக்கரில் இது எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதில் மூடி போட்டு ஒரு 2 whistles விட்டு இறக்குனாங்க. ஸோ இப்போ பாருங்கள், 2 whistles விட்டு இறக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு 1/2 cook ஆகி அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது மூணையும் நல்லா வந்து எண்ணெயில் வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அது மாதிரியே ஒரு 4 தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சாங்க. எண்ணெய் காஞ்ச உடனேயே ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்ததை சேர்த்தியாச்சு. அது கூடவே கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். ஸோ வெங்காயம் வதங்கின உடனேயே அதில் இப்போது பட்டை, லவங்கம், சோம்பு அந்த தூளை சேர்த்திக்கிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டது. மஞ்சத்தூள் 1/2 spoon சேர்த்தணும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரையே கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் போடணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் போட்டுக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் கிரேவி மாதிரி செய்கிறீங்கன்னதுன்னா 4-5 spoons சேர்த்துக்கலாம். ஃப்ரை மாதிரி செய்கிறீங்கன்னதுன்னா 2-3 spoons வரைய சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்திட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகணும், அதுக்காக 2-3 minutes நல்லா இதை கிளறி விட்டுக்கலாம். இனி அடுத்ததான் இதில் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த போட்டி எல்லாத்தையும் இதில் தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டாங்க.
அது கூடவே அந்த பிளட் எல்லாத்தையுமே நல்லா மசிச்சு சேர்த்துக்கிட்டாங்க. நம்ம நல்லா கலந்துக்கலாம். அந்த தண்ணியில் நம்ம வந்து பெப்பர் சால்ட் போட்டு நம்ம அதை சூப்பாக அப்படியே குடிச்சிடலாம். இனி அடுத்ததாக இதில் இந்த போட்டி மசாலுக்கு சால்ட் எவ்வளவோ அது தேவையான அளவு சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்ததாக நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ நம்ம அரைச்சி சேர்த்துன இந்த பேஸ்ட்டு தான் நம் இந்த போட்டி மசாலுக்கே ஒரு நல்ல டேஸ்ட்டும் வாசனையுமே கொடுக்குது. இப்போது நம்ம மசாலா அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த தண்ணி இதில் கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அதனால் ஒரு மூடி போட்டு இப்போ நம்ம ஒரு 5 to 8 minutes நம்ம வேக விடலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி குழம்பு மாதிரி வேணும் அப்படின்றதுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்றதுன்னா இன்னொரு 10 minutes பக்கம் நம்ம இதை வந்து நல்லா இன்னும் வேக விடணும். இப்போ பாருங்கள், ஒரு 10 minutes மேலே நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு அந்த மசால் போட்டோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா வந்து குக் ஆகி நல்லா ட்ரை ஆகி உங்களுக்கு நல்லா பெரட்டின மாதிரி ஒரு வறுவல் மாதிரி நல்லா வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி நம்ம வந்து இந்த டிஷ்ஷு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அருமையான சுவையான போட்டி மசால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் மாமியார் அவங்க ஸ்டைலில் இந்த போட்டி மசாலா சூப்பராக வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நானும் நல்லா கற்றுக்கிட்டேன். இப்போ இதை வந்து டிஸ்பிளே பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மசாலோடு சேர்த்து நம்ம இந்த போட்டியை வந்து சாப்பிடும்போது அவ்வளோ வாசனையாக அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும். இதே மாதிரியே நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. என் வீடியோஸை லைக் பண்ண ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள்.